ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் புதுசாக இங்கிலீஷ் கற்றுக்கும் போது யாராவது வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு சொல்கிறதுக்கு வரல, பயமாக இருந்தது, எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல, பெரிய பதிலாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இப்படிலாம் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. பட் இந்த மாதிரி பெருசு பெருசாக சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா, ஷார்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து சொல்ல முடியும். இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த ஷார்ட் எக்ஸ்பிரஷன் வச்சு எப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பிரஷன் யூஸ்ட் டூ. இந்த யூஸ் டூ வச்சு எப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்டால் எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து வேலை பார்த்துட்ருக்கும்போது, இந்த சாஃப்ட்வேரை வந்து நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, எனக்கு யூஸ் பண்ணவே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு புரியவே இல்லை இப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து பழகிருச்சு, நான் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் எனக்கு பழக்கமானதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது இப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐ ஆம் யூஸ் டு திஸ் நியூ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு இந்த நியூ சாஃப்ட்வேர் பழகிடுச்சு, அதனால் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்த சின்னதாக ஐ ஆம் யூஸ் டு வச்சு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ எல்லோரும் வந்து காஃபி குடிச்சிட்ருக்குறாங்க, அப்போ நீங்கள் மட்டும் வந்து பிளாக் டீ எடுத்து குடிக்கிறீங்க. அப்போ கூட இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட் வந்து, நீ என்ன பிளாக் டீ குடிச்சிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து, எனக்கு வந்து இல்லை, எப்போவுமே இந்த பிளாக் டீ குடிச்சு குடிச்சு எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்கு ஐ ஆம் யூஸ் டு ட்ரிங்கிங் பிளாக் டீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, ஒரு இத்தனை நாள் சிட்டிக்குள்ளேயே சென்டர் ஆஃப் த சிட்டியிலேருந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவில் போயிருக்கிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு, எப்படி இந்த இடத்துல இருக்கிற, பக்கத்துலலாம் ஒன்றுமே இல்லை, கடையே இல்லை, எப்படி இங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருந்தது, இப்போ வந்து பழகி போச்சு இந்த இடம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஐ ஆம் யூஸ்ட் டு திஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது உங்ககிட்ட என்ன டெய்லி காலையில் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மணிக்கே நீங்கள் டெய்லி எழுந்திருக்கிறீங்க, உங்களை நீங்கள் வெளியே போகும்போது அவங்க பார்த்துட்டு என்ன டெய்லி காலையில் இவ்வளோ சீக்கிரமாக வெளியே போயிட்டுருக்க, இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருக்கிறியா அப்படிலாம் கேட்டாங்கன்னா, ஆமாம் எனக்கு இந்த மாதிரி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எழுந்துச்சு பழகி போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது இங்கிலீஷில் ஐ எம் யூஸ் டு வேக்கிங் அப் அட் 4 AM அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறதுனாலே நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்குறாங்க, என்ன உனக்கு தூக்கம் வரலையா, நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்கறது கஷ்டமாக இல்லையா, எப்படி நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து இப்போ நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்து எனக்கு பழகி போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஐ எம் யூஸ் டு ஒர்க்கிங் அட் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து நீங்கள் ஒரு டவுன் ஏரியாவில் இருக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு ஊரில் இருக்கீங்க, அங்கேருந்து இப்போ புதுசாக வந்து ஒரு பெரிய மெட்ரோ சிட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிருக்கீங்க. நமக்கு ஃபஸ்ட்டு போனோடனே கொஞ்சம் அடாப்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ கூட வேலை பார்க்குறவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்குறாங்க, என்ன உனக்கு பழகி போச்சா இந்த ஊர், கஷ்டமாக இல்லையா, திடீர்னு இங்கே வந்திருக்கே, எல்லாம் ரொம்ப டிராஃபிக் இருக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் நிறையா இருக்குது, எப்படி இப்போ உனக்கு பழகலையா இப்போது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் இப்போ வந்து எனக்கு சிட்டி லைஃப் பழகி போச்சு, இல்லை பிடிச்சி போச்சு அப்படின்லாம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஐ ஆம் யூஸ் டு திஸ் சிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த சிட்டி லைஃப் பழகி போச்சு, இல்லை பிடிச்சி போச்சு, ஐ எம் யூஸ் டு திஸ் சிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து நீங்கள் ஒரு வேறு ஊரில் போயிட்டு ஒரு காலேஜோ இல்லை வேறு ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல்லையோ போயிட்டு நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. ஸோ அங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க. நீங்கள் இப்போ சொந்த ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்குறது, ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா, ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லுவே, இப்போ எப்படி சாப்பிட்ற இப்படிலாம் கேட்பாங்க. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா, இப்போது எனக்கு ஹாஸ்டல் சாப்பாடு பிடிச்சி போச்சு, இல்லை ஹாஸ்டல் சாப்பாடு எனக்கு பழகி போச்சு அப்படிலாம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஐ எம் யூஸ் டு ஹாஸ்டல் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து புதுசாக உங்கள் கூட காலையில் வந்து வாக்கிங் வந்திருக்கிறாங்க, இல்லைன்னா ஜாகிங் போகிறதுக்கு வந்திருக்கிறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருக்கீங்க டயர்டே ஆகாமல், ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக டயர்டாயிடுச்சு. உங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன நீ இவ்வளோ நேரம் நடந்துகிட்டே இருக்க, உனக்கு டயர்டாகவே ஆகலையா, இவ்வளோ நேரம் ஜாக் பண்ணுறியே உனக்கு டயர்டாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு பதிலாக, நான் டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடுவேன், 10 கிலோமீட்டர் ஓடுறது எனக்கு பழகி போச்சு, டெய்லி ஓடி ஓடி எனக்கு வந்து பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்கு ஐ எம் யூஸ் டு ரன் 10 கிலோமீட்டர்ஸ் டெய்லி அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் யூஸ் டு ரன் 10 கிலோமீட்டர்ஸ் டெய்லினா, டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடுறதுனா எனக்கு பழகி போச்சு, அதனால தான் ஈஸியாக ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்,
இப்போ வந்து வெயிட் லாஸ் டயட், இல்லை இப்போ நிறைய புது விதமான டயட் நிறைய இருக்குது. வெஜிடபிள் டயட், ஃப்ரூட் டயட், கீட்டோ டயட், அப்படிலாம் நிறைய புது விதமான டயட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு புது விதமான டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எப்படி நீ சாப்பாடே சாப்பிடாமல் இந்த மாதிரி வெறும் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுட்டுருக்கிற, எப்படி வெறும் காய்கறி மட்டுமே சாப்பிட்டுட்டுருக்க, உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அதுக்கு அவங்க பதில், எனக்கு வந்து இந்த சாப்பாடு இந்த டயட் எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் யூஸ் டு திஸ் டயட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு இந்த டயட் வந்து பழகி போச்சு, இந்த மாதிரி காய்கறியும் ஃப்ரூட்ஸுமா சாப்பிட்றது எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஐ எம் யூஸ் டு ஈட் வெஜிடபிள்ஸ், ஐ எம் யூஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காய்கறியாக சாப்பிட்றது பழகி போச்சு, இல்லை ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது பழகி போச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வராங்க உங்களை பார்க்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்குது, ஒரே சத்தமாக கேட்டுகிட்டே இருக்குது. இல்லைனா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஹைவேஸ் இருக்குது, ஒரே வண்டி போகிற சத்தம் நைட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்குது, ரொம்ப ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது. அப்போ புதுசாக வீட்டுக்கு வந்தவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன இவ்வளோ சத்தமாக இருக்குது, எப்படி நீங்கள் இருக்கிறீங்க, நைட்டெல்லாம் எப்படி தூங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன சொல்வோம், முதல்ல கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போது எங்களுக்கு வந்து இது பழகி போச்சு, இந்த சத்தம்லாம் எங்களுக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு, ஐ ஆம் யூஸ் டு திஸ் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் டு வந்து எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியும். என்ன மாதிரியான கேள்வி கேட்டாலும் இந்த யூஸ் டு வச்சு நம்மளால் பதில் சொல்ல முடியும். நீங்களும் உங்களுக்கு தேவையான சென்டென்சஸ் யூஸ் டு வச்சு என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நிறையா சென்டென்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.